வணக்கம். என்னோடய பெயர் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ நானம்மாளுடைய 4வது மகன். எங்கள் அம்மாவுக்கு வந்து 6 குழந்தைகள், 12 பேர குழந்தைகள், 11 கொள்ளு பேரம் பேத்தி. இவர் ஒரு பேரன்தான். எல்லாருமே யோகா டீச்சர். இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 60 பேர் யோகா டீச்சராக இருக்கும். எங்கள் அம்மாவோட தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. 2வது பத்மஸ்ரீ நானாமலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முதல்லையே. இப்போ வந்து 99 முடிஞ்சு இப்போ வர்ற பிப்ரவரி மாதம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு 100வது வயசுங்க. 100 வயசானது பெரிய விஷயம் கிடையாது. 100 வயசு வரைக்கும் அவங்க வந்து மூட்டுவலி, முதுகுவலி, பிபி, சுகர் எதற்காகவும் ஆங்கில மருத்துவ தொட்டதே இல்லை. ஒரு ஆண் கல்வி கேட்டால் அவன் மட்டுமே அறிவாளி ஆகிறான், ஒரு பெண் கல்வி கேட்டால் அவங்களுடைய பரம்பரையே அறிவாளி ஆகுதுங்கிறாங்க. அந்த விதத்தில் எங்கள் அம்மா யோகா பண்ணுறதுனால அவங்க இன்றைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் நாங்கள் எல்லாமே மகன், மகள், பேரம் பேத்தி, கொள்ளு பேத்தி எல்லாருமே யோகா டீச்சராக இருக்கோம். கொள்ளு பேத்தியே பிஇ முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெங்களூரில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்க, ப்ளஸ் யோகா டீச்சராக இருக்காங்க. குடும்பத்தில் 60 பேர் யோகா டீச்சர் தான். இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா தம்பி சொல்லிட்டா, அவர் ஜெயராமன் சொல்லிட்டாரு, இதில் வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் அந்தமான்ல, இது வந்து ஸ்டேட் லெவலுங்க, புயல் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கூட வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பல்வேறு ஏஜில் நடக்குது. அதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் நடக்கக்கூடிய அந்தமான்ல நேஷ்னல் லெவல் போட்டிக்கு அந்த செலெக்ஷன் தான் இப்போ நடக்குதுங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்தது வந்து தாய்லாந்து போக போகிறோம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் டிஸ்ட்ரிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, திருச்சி, இப்போ கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர்லேருந்து கூட கிட்டத்தட்ட 15 குழந்தைங்க வந்திருக்காங்க, வந்து தங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சுமார் ஒரு 500 மேற்பட்ட குழந்தைகள் எல்கேஜியிலிருந்து 72 வயசு, அதில் அவர் வந்து பிஹெச்டி டெக்கில் இருந்து ப்ரொஃபஸராக ரிட்டையர்ட் ஆனவர், அவர் கூட வந்து 72 வயசு வரைக்கும் எல்லாமே வந்திருக்காங்க. பல்வேறு வயசுலேருந்து வந்திருக்காங்க.